அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவில் ஸ்டயஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ளிமினரி எக்ஸாமினேஷன் மெயின்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ அதில் இந்த வருஷத்துக்கான ப்ளீமினரி எக்ஸாமினேஷன் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் நடக்கப் போகுது ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ லாஸ்ட் டேட் இந்த அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது மார்ச் அஞ்சாந்தேதி இந்த வருஷம் மார்ச் தேதி நான் போச்சுக்குங்க ஏன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி மார்ச் அஞ்சாந்தேதி ஈவினிங் ஆறு மணி தான் வந்து லாஸ்ட் டைம் ஓகே நிறைய பேர் பன்னெண்டு மணி அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க அப்படி கிடையாது ஸோ இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பார்த்துடலாம் இதை அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும் அது இது வரைக்குமே யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறதில்லை இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓ அந்த ஓடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிவிட்டு தான் அதை பண்ணிட்டிங்கன்னா அது பர்மனெண்டாக இருக்கும் ஸோ அந்த விண்டோக்குள்ளே ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் யூபிஎஸ்சியில் வரக்கூடிய வேறு இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அது வந்து ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மாதிரி ஸோ அது வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது திருத்தங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணிடணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் பண்ணுறீங்க இந்த வருஷத்துக்கு தான் வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஓடிஆர் அப்படின்றத ஃபஸ்ட்டு பண்ணணும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி அதாவது மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் உங்களுடைய அந்த ஓடிஆர் அப்ளிகேஷனில் திருத்தம் செஞ்சிடலாம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் திருத்தம் செய்யலாம் அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஓடிஆர் அப்படின்றத ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் திருத்தம் பண்ண முடியும் அதுவும் நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறீங்களோ ஸோ அதிலிருந்து ஒரு ஏழு நாளுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் நம்ம பார்த்தாச்சு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி தான் லாஸ்ட் டேட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போது அதிலிருந்து ஒரு ஏழு நாள் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி ஸோ மார்ச் பன்னெண்டு வரைக்கும் தான் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஃபில் பண்ணும்போதே ஓடிஆர் இப்போ தான் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில் பண்ணும்போதே ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக அதில் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறதுன்றது நல்லது ஓகே ரைட் ஸோ அப்படியே ஏதாவது அப்படி அதையும் மீறி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா பன்னெண்டாம் தேதிக்குள்ளே அந்த இரரை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே ரைட் அந்த மாடிஃபிகேஷனுக்கான விண்டோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆறாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த ஓடிஆர் அப்படின்றத பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இந்த ஓடிஆர் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த சிவில் சர்வீஸ் அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஏதாவது ஒரு எரர் நடந்துருச்சு அப்படின்னா அப்பவும் வந்து திருத்துறதுக்கான ஒரு வழிமுறை கொடுத்துருக்காங்க அதுவும் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஓடிஆரில் அப்படின்றதில் ஒரு டைம் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டைம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து அந்த விண்டோ பீரியட் தான் மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரைட் ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது வந்து வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓகேவா ஸோ இது இல்லாமல் மத்திய அல்லது மாநில அரசாங்கங்களும் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு அதை தான் அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ண முடியும் ஸோ பெரும்பாலும் நம்ம எல்லாத்தையும் ஆதார் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதிலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை தான் வந்து அடுத்தடுத்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் மீன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ ஐடி கார்டை வந்து கொடுக்குறீங்களோ ஸோ இதே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எக்ஸாம் இன்டர்வியூக்கும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஆதார் கார்டு பெரும்பாலும் இருக்கிறனால நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ ஆதாரில் ஏதாவது சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருப்பீங்க இல்லையா அதாவது ரெசிடென்ஸோட இதை மாற்றுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பெல்லிங் அந்த மாதிரி மாற்றுறது எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண வருஷனை நீங்கள் கொடுங்க அது ஓகே ரைட் அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அஞ்சாந்தேதி மார்ச் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு மணி வரைக்கும் தான் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் பன்னெண்டு மணி கிடையாது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான டேட் ஓகே மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் அதுக்கப்புறம் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் அப்படின்றது தெரியும் ஸோ ஒன் தேர்ட் ஆஃப் தி ஒரிஜினல் மார்க் வந்து ராங் ஆன்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஓகே ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரைட் அடுத்தது ஆன்லைன் கொஷின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதாவது கொஷின் பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அதில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து தப்பாக ப்ரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அல்லது வந்து கொஷின்ஸே தப்பாக இருக்குது ஆப்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ஏழு நாளுக்குள்ளே இந்த யுபிஎஸ்சிக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விண்டோவோட அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கொஷின் பேப்பர் ரெப்ரஸன்டேஷன் போர்ட்டல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கியூபி ரெப்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏழு நாள் அதாவது எப்படின்னா மார்ச் ஐ மீன் மே மாதம் இருபத்தாறாம் தேதி எக்ஸாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் அதை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ரைட் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே எக்ஸாம் போகிறப்போ எக்ஸாம் போகிறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க இது ஜென்ரலாகவே தெரிஞ்சது தான் ஸோ இருந்தாலும் ஒரு டைம் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ மொபைல் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஈவன் ஸ்விட்ச் ஆஃப் மோட்டில் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வேலியூபுல்லாம் எதுவும் கொண்டு போகணும் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி ஓகே ஸோ அதே மாதிரி ரொம்ப வேல்யூபுளான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது எக்ஸாம் காலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே ரைட் அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் நைன்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அப் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எடுத்ததாக இருக்கணும் ஓகேவா ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் நம்மளோட முகம் மட்டும் த்ரீ ஃபோர்த் ஆஃப் த ஃப ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ இப்போ நம்ம எப்போலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் நாலில் மூணு பங்கு வந்து நம்ம முகம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒன்று அடுத்தது அந்த ஃபோட்டோவில் ஃபோ அந்த கேண்டிடேட்டோட பேரும் அதுக்கப்புறம் என்றைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்ற அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க ஓகேவா அது ரெண்டுமே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ரைட் ஸோ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முகம் க்ளியராக இருக்கணும் ஸோ த்ரீ ஃபோர்த் ஆஃப் எட ஏரியாவை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த அதே ஃபோட்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா பேர் அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்ற அந்த டேட்டையும் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க ஓகே ரைட் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை தான் மெயின்ஸு அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இதுக்கெல்லாமே பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் தாடி வச்சுருந்தா ஃபோட்டோவில் தாடி வச்சிருந்தீங்கன்னா தாடி வச்ச மாதிரி தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு போகணுமாம்மா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா மாதிரி கண்ணாடி ஃபோட்டோ ஃபோட்டோ அப்படின்னா நீங்களும் கண்ணாடி போட்டுருந்துருக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டெவலப்மெண்ட் மால் ப்ராக்டிசஸ்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்போ அதை கட்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கு ஸோ யூபிஎஸ்சி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து அங்கே கொடுத்துருக்கிறது ஒரு இருபத்தி ஒரு வகையான சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு மொத்தம் இருபத்தி ஒரு சர்வீஸுக்கு எக்ஸாம் நடத்த போகிறாங்க இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து இருக்குன்றாங்க டோட்டலாக இந்த எல்லா சர்வீஸும் சேர்த்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஓகே ஐ மீன் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே பார்த்தோன்னா நாற்பது வேக்கன்சி நாற்பது போஸ்டிங் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறு வேக்கன்சி வந்து பிளைண்ட்னஸ் அண்ட் விஷன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறம் டுவெல் வேக்கன்சிஸ் வந்து அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்ற இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நைன் வேக்கன்சிஸ் வந்து லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் செர்வீரல் பாலிசி இதெல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ரிசர்வேஷன் அதாவது உள்ளு இடஒதுக்கீட்டுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி வரணும்ல ஓகே ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்து மார்க்ஸ்லாம் வந்து பப்ளிக்கில் டிஸ்க்ளோஸ் ப பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் மார்க்ஸ் இருக்குது இல்லையா மெயின்ஸில் ரிட்டன் மார்க்ஸ்லாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாமே பப்ளிக் போர்ட்டலில் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து மால் ப்ராக்டிஸை தடுக்கிறதுக்காக இதுவும் இதுவும் ஒரு மெக்கானிசம் ஓகே ஸோ அதை பற்றி ஒன்றும் பெருசாக விஷயங்கள் இல்லை நம்ம அப்ளை பண்ணுறதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஐ மீன் அப்ளை பண்ணுறதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஓகே ஆ முக்கியமாக இதில் இந்த சென்ட்ரல் ஃபார் சிவில் சர்வீஸ் ப்ளீமினரி எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா அதாவது ப்ளீமினரி எக்ஸாமினேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் நாலு சென்டர் இருக்குது ஓகே ஸோ சென்னை பதினஞ்சாம் நம்பர் பாருங்களே ஸோ சென்னை அப்படின்றது இருக்குது பதினாறாம் நம்பர் கோயம்புத்தூர் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை ஒரு சென்டர் இருக்கு இங்கே இருக்குது புதுச்சேரி தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்க புதுச்சேரி இருக்குது அதோடய நம்பர்லாம் நான் வாசிச்சிட்றேன் ஸோ பதினஞ்சாம் நம்பர் பாருங்கள் சென்னை இருக்குது பதினாறு வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் இருக்குது நாற்பத்தி எட்டு வந்து மதுரை அதை விட்டோன்னா எழுபத்தி மூணு வந்து திருச்சிராப்பள்ளி இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரு ஸோ தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் வேறு எந்த சென்டரு அப்படின்னா புதுச்சேரி சொல்லலாம் ஐம்பத்தி ஒம்பதாம் நம்பர் இருக்குது பாருங்களேன் ஸோ புதுச்சேரி புதுச்சேரி வந்து ஸோ புதுச்சேரி தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்குது ஸோ அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு இதில் இருக்கிறவங்களாம் நீங்கள் புதுச்சேரி கூட ஆப் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுடைய ஊர் பக்கத்தில் எந்த சென்டர் இருக்குது அப்படின்றது பாருங்கள் ஸோ சென்னை மதுரை அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி புதுச்சேரி ஸோ தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரு இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து திருவனந்தபுரம் தமிழ்நாட்டு பக்கத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மக்கள் அவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருவனந்தபுரம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ சென்னை மதுரை கோவை திருச்சி புதுச்சேரி திருவனந்தபுரம் இது வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு எந்த சென்டரோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த இதுவும் அந்த என்ட்ரியும் நீங்கள் இப்போ கொடுத்தாகணும் ஸோ பிலிம்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மீன்ஸ் வந்து நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது சென்னை தான் ஒரே சென்டர் ஓகேவா ஸோ அதை விட்டோம்னா பெங்களூரு ஐ மீன் பெங்களூரு ஸோ சீரியல் நம்பர் த்ரீ அண்டு சீரியல் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் ஓகேவா இது வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துலேயும் நடக்குது என்ட்ரி நம்பர் த்ரீ ஐ மீன் டுவெண்ட்டி த்ரீயே பாருங்கள் திருவனந்தபுரம்னு இருக்குது இல்லையா ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரஸ் ஓகே ஸோ மெயின்ஸ் வந்து இதில் ஏதாவதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த சென்டர்ஸ் எல்லாம் எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலாட் அப்படின்ற மாதிரி சரியா இப்போ சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே சென்னையை வந்து கேட்குறீங்க அப்படின்னா சென்னையோட கெப்பாசிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள யூபிஎஸ்சியே ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அந்த லிமிட் குள்ளே தான் சென்னை இல்லை அப்படின்னா உங்களை வந்து மற்ற இடங்களுக்கு மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க ஸோ சென்னையில் ஐ மீன் பிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இன்னொரு இது நான் சொல்ல விட்டுட்டேன் ஸோ செவன்ட்டி செவன் என்ட்ரி பாருங்களேன் வேலூர் ஓகேவா ஸோ பிலிமினரி எக்ஸாமினேஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர் வந்து என்னென்ன அப்படின்னா ஸோ சென்னை இருக்குது அதுக்கப்புறம் மதுரை திருச்சி கோயமுத்தூர் தென் வேலூர் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் அண்டு புதுச்சேரி நமக்கு பக்கத்தில் இருக்கிறது ஓகேவா ஸோ என்ட்ரி நம்பர் செவன்ட்டி செவன் பாருங்கள் அதான் வேலூர் ஓகேவா ரைட் ஆனால் ப்ளீம் ப்ளீமினரிக்கு தான் இந்த மாதிரி சாய்ஸ்லாம் கொடுக்குறாங்க மெயின்ஸுக்கு வந்து சென்னை மட்டும்தான் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதனால் அப்ளை பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்ட சென்டர் வந்து கிடைச்சிரும் ஒருவேளை டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கிடைக்காம கூட போகலாம் அல்லது பக்கத்து சென்டர் வந்து அலாட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அதான் அங்கேயே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்ளை ஃபர்ஸ்ட் அலாட் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஏதாவது கொரோனா அல்லது மழை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் எக்ஸாம் சமயத்தில் அது மாதிரி வருது அப்படின்னா சென்டரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க அந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தெரியும் ஸோ பிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி நடக்கும் ஓகேவா ஸோ அதில் இந்த இப்போதைக்கு இந்த சிவில் சர்வீஸ் ஃபிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதும்போது டிஏஎஃப் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று அப்படின்றத நம்ம ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதில் தான் நான் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இந்த இது வந்து ப்ளீமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் மீன்ஸு இதானதுக்கப்புறம் ஐ மீன் பிலிம்ஸ் க்ளியர் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு டிஏஎஃப் அப்படின்றத தனியாக நம்ம ஃபில்ஃபில் பண்ணி அனுப்பணும் மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூக்காக டிஏஎஃப் டூன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபில்ஃபில் பண்ணி அனுப்பணும் அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே ரைட் ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி நம்மலாம் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனால இதை பெருசாக நம்ம டீட்டெயில் பண்ண தேவையில்லை ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஏஜ் லிமிட் பாருங்கள் ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம் ஸோ இருபத்தி ஒரு வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு நடந்துகிட்டு இருக்குது இன்னும் குளோ முடியல முப்பத்தி மூணு பறக்கலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஓகேவா ஸோ இதில் வந்து ரிலாக்ஸபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சிஎஸ்டி அந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஓகேவா ஸோ அஞ்சு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜில் வந்து அதாவது முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு வருஷம்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் இதே ஓபிசியில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களாம் வந்து ஒரு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் அதாவது முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வந்து எழுதலாம் அப்படின்றத மெயினில் வச்சுக்கங்க அவ்வளோதான் ஓகேவா தரிசி இதில் இந்த ஏஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் காலுலேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நீங்கள் அதில் போய் போட்டு பாருங்கள் கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது வந்து வரும் ஸோ ஐ மீன் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் வந்து எப்போது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அப்படின்ற மாதிரி கொடுங்க ஓகேவா ஸோ பர்த் டேட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட் வந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் வரணும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நார்மலாக ஸோ எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு ஓபிசி அப்படின்ற பட்சத்தில் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேவா ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ரைட் அடுத்து மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற போது இதுக்கு மேலே ஏதாவது அதாவது இந்த ப்ளீமினரி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நடக்கப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி ஏதாவது நீங்கள் யூபிஎஸ்சி கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நேம் அண்ட் இயர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ரோல் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ்ஸு வேலிட் அண்ட் ஆக்டிவ் இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சிம்பிள் இது வந்து ஒரு டிகிரி வந்து பண்ணியிருந்துருக்கணும் ஓகே ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டிகிரி வந்து பண்ணி வந்திருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அது வந்து ஓப்பன் இதில் பண்ணாலும் சரி கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது ரெகுலரில் பண்ணியிருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது எம்பிபிஎஸ் இருக்கீங்க அல்லது பிபிஎஸ்சி எம்பிபிஎஸ் அது மாதிரி படிச்சுட்டு மெடிக்கல் பேராமெடிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இன்டர்னில் இருப்பீங்க ஆறு மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம் எழுதலாம் எக்ஸாம் எழுதலாம் ஃபீம்ஸ் எழுதலாம் மெயின்ஸ் எழுதலாம் பட் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருந்துருக்கணும் ஓகே எம்பிபிஎஸ்க்கான அந்த எம்பிஎஸ் இருக்கீங்க அப்படின்னா இன்டர்னெலாம் முடி இருக்கீங்க முடிச்சுட்டு அதுக்கான சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் இன்டர்வியூ சமயத்தில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கங்க அதனால் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதலாம் எக்ஸாம் எழுதலாம் ஓகேவா ரைட் நம்பர் ஆஃப் அட்டெம் அதை வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு அட்டம் இருக்குது மினிமம் ஆறு அட்டம் இதே இது இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த எஸ்சிஎஸ்டி அப்படின்ற அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அட்டெம் எழுதலாம் எத்தனை அட்டெம் வருதோ அத்தனை அட்டம் எழுதலாம் ஸோ ஓபிசி பிரிவினருக்கு வந்து ஆறு ப்ளஸ் மூணு ஒம்போது அட்டம் எழுதலாம் அப்படின்றத மைண்டில் வச்சுங்க அவ்வளோதான் ஓகே ரைட் அதாவது ப்ளீமினர் எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ஒரு அட்டெம் முடிஞ்சது அவ்வளோதான் பிலிமினரி அட்டன் ப்ளீமினரி எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போய்ட்டு சைன் பண்ணுவீங்க ஓகே அட்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா அதில் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு அட்டம்ப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் எழுதாட்டியும் பாஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த ஒரு அட்டம் வந்து கவுண்ட் ஆகிடுது அப்படின்றத மைண்டில் வச்சுங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும் பட் ஆனால் ஹால் டிக்கெட் வர்றதுனால மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு அட்டெம் கவுண்ட் ஆகுதுன்னு கிடையாது ஹால் டிக்கெட் வரலாம் அப்படி நீங்கள் ஒரு வேலை எக்ஸாமுக்கு போகலனா அட்டெம் கவுண்ட் ஆகாது நீங்கள் எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ மீன் அட்டன்ஸில் நீங்கள் கையெழுத்து போகிறீங்கன்னா மட்டும்தான் அட்டம் வந்து கவுண்ட் ஆகும் அப்படின்றத மெயினில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகலை அப்படின்னா அட்டம்ப்டு கவுண்ட் ஆகாது ஓகே ரைட் ஒருவேளை நீங்கள் ப்ளீமினரி எக்ஸாமினேஷனில் மார்னிங் வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒன்று நடக்கும் அதுக்கு மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ஜிஎஸ் பேப்பர் டூக்கு நீங்கள் போகாமல் விட்டுட்டிங்க அப்படின்னாலோ அல்லது மார்னிங் ஜிஎஸ் பேப்பர் ஒன்றை விட்டுட்டு ஜிஎஸ் பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு அட்டம் வந்து கவுண்ட் ஆயிடும் எந்த ரெண்டு எக்ஸாம் இருக்குது இல்லையா ப்ளீமினரியில் ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ்டூ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணாலுமே அட்டம் வந்து கவுண்ட் ஆகிடும் அவ்வளோதான் ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்தது மிக முக்கியமானது வந்து ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் ஃபீஸ் வந்துட்டு அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து இல்லை ஃபீஸ்லாம் வந்து கட்ட தேவையில்லை இந்த அப்ளிகேஷனுக்கு ஓகேவா ஸோ மற்றவங்க எல்லாருமே நூறுரூபா பே பண்ணணும் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கு இல்லையா மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் பண்ண ஃபீஸ் வந்து நூறுரூபா கட்ட தேவையில்லை அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இது ஆன்லைன்லேயே டெபிட் கார்டு கிரெடிட் ருபே மாஸ்டர் விசா யுபிஐ பேமெண்ட் மூலியமாக பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் இந்த டெபிட் கிரெடிட் யுபிஐ பேமெண்ட்லாம் இப்போ பண்ணுன்னா ஃபிஃப்த்து மார்ச் சிக்ஸ் பிஎம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது அப்ளிகேஷன் டைம் இருக்கு இல்லையா அந்த டைம்க்குள்ளே டைம்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகே ம் ஒரு ஃபீஸ் பே பண்ணும்போது ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு நெட்டு பிரச்சனை அது நெட்டு ஸ்லோவாகிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இது முடிச்சுட்டு அதாவது அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வந்து பத்து நாளுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுவாங்க அதாவது யார் ஃபீஸ் வந்து ஒழுங்காக பே பண்ணலை ஒழுங்காக ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணணும் அதில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ண ஃபீஸ் வந்து அவங்களுக்கு போய் சரலன்னு அர்த்தம் உடனே வந்து ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அவங்க அதிலே கொடுப்பாங்க அந்த விண்டோவில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ரிசீவ் ஆகலை ஐ மீன் நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த உங்களோட சைடு டிரான்சாக்ஷன் அதோட ஐடியெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதை வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான் ஒன்றும் நேரில் சப்மிட் பண்ணணும் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கங்க ஓகேவா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த ப்ரூஃபை வந்து நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ பத்து நாளுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அப்படி அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் அப்ளிகேஷனை வந்து ரிவை பண்ணுவாங்க அப்படின்னா என்னது மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஃபீ வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் இருந்து பே பண்ணிக்கலான்றதை மைண்டில் வச்சுக்கங்க ஓகேவா ஸோ இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது படி மெயிலில் ஒரு மெயிலெல்லாம் வந்து ப மெயிலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஆனால் நம்ம உடனே ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணுறோம் பே மறுபடியும் வந்து பே பண்ணுவோமா அப்படின்றது நீங்கள் அனுப்புகிற ப்ரூஃப்பை பொறுத்து தான் ஓகே அப்படின்றத மைண்டில் வச்சுக்கங்க ஓகேவா ரைட் ஸோ அப்ளிகேஷன் வந்து எதாகிடுச்சுனாலும் பதட்டப்பட வேண்டாம் ஓகேவா அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணப்படலை உங்களோடது அப்படின்னாலும் பதட்டப்பட வேண்டாம் உங்கள் லிஸ்ட்டில் அந்த நேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் அனுப்பிவிட்டு சரி பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற நேரத்தில் நெட்டு ஸ்பீடு அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண பாருங்கள் ஓகேவா அதான் பண்ணும் ஓகே ஸோ இது வந்து முக்கியமானது வேறு ஹவு டு அப்ளை எப்பயும் போல் தான் ஓடிஆர் அதெல்லாம் சொல்லியாச்சு ஓடிஆர் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் சொல்லியாச்சு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லணும் இல்லைங்களா அதுதான் வேறு நல்ல ம் லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு அஞ்சாந்தேதி மார்ச் மாதம் ஓகே மார்ச் அஞ்சா மார்ச் அஞ்சாந்தேதி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கணும் ஓகே அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தெரியும் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாமே நான் ஜென்ரலாக தெரிஞ்சது தான் நமக்கு ஓகேவா ஸோ அதனால் அப்ளிகேஷனை மட்டும் மெயினாக பார்க்கலாம் அப்புறம் கடைசியாக பாருங்களே அப்பெண்டிக்ஸ் டூனு சொல்லி கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இது வரைக்கும் சொன்னதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அதில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இது வரைக்கும் சொன்னதோட சுருக்கம் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்ட் ஒன் அண்ட் டூ வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதியிலருந்து நல்லா படிஞ்சி பிப்ரவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதிலருந்து ஃபிஃப்த்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஆறா ஆறு மணி வரைக்கும் இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் ஏதோ சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா எதை லேட்டஸ்ட்டாக எதை வந்து எந்த அப்ளிகேஷன் நீங்கள் கடைசியாக ஃபில் பண்ணுறீங்களோ எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுக்கு கடைசியாக ஜென்ரேட் ஆச்சோ அந்த ஐடியை தான் யூபிஎஸ்சி வந்து ஏற்றுக்குவாங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அது ஏதோ ஒரு கல மிஸ்டேக் ஆகிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் எது பண்ணிங்களோ அதான் அப்ளை ஆகும் அப்படின்றத மைண்டில் வச்சுங்க அதில் அதிலேருந்து ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேவா அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து வித்துட்ராலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் திரும்பலாம் வாங்கிக்க முடியாது ஸோ இது வேறு பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு புரிஞ்சுங்க ஒருவேளை நீங்கள் அப்ளை ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அட்டம்லாம் கவுண்ட் ஆகாது ஒருவேளை உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா மட்டுமே அட்டெம்ட்லாம் கவுண்ட் ஆகாது நீங்கள் எக்ஸாம் போய் எழுதினா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு நீங்கள் அட்டன்ஸில் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த அட்டெம்ட்ன்றது கவுண்ட் ஆகும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா ரைட் ஸோ அதெல்லாமே எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன வேணும் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது நம்ம இப்போதைக்கி தேவையில்லை ஓகேவா ரைட் ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ண போகிறீங்க ஓகேவா அது ரொம்ப முக்கியம் ஃபோட்டோ வந்து இருபது கேபியிலேருந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபோட்டோஸ் சாரி முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஆன் ஸ்க்ரீன் பாருங்கள் அதாவது உங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்துருக்கணும் முந்நூறு கேபி அதாவது இருபது கேபியிலேருந்து முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதை நோட் பண்ணிங்க இதை ஒருவேளை உங்களுக்கு சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் கம்ப்ரஸ் இமேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் கூகுள் பண்ணிங்கன்னாவே கிடச்சிரும் இல்லாட்டி யுபிஎஸ்சியோட அந்த போர்ட்டல்லையே அவைலபிளாக இருக்குது எப்படி க்ராப் பண்ணுறது இமேஜோடய சைஸை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ரைட் ஸோ இதான் அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு எதாவது டவுட் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது அதை பற்றின விஷயங்கள் வந்து அதை பற்றி நம்ம பேசுவோம் ஓகே எந்த டவு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட டெலகிராம் குரூப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக ஃபில் பண்ணி முடிச்சுருங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு கேட்டுற அந்த ஒரு நிலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட எக்ஸாம் வந்து அணுகுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ ஆல்